ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எசுகனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நஞ்சுக்குடி, அதாவது பிளாசண்டா, அது எந்தெந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கு, அதோட கிரேட் என்ன, தொப்புள் கொடி கீழே இறக்கம்னா என்ன, அதாவது லோ லையிங் பிளாசண்டானா என்ன, இதை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற சகோதரிகள் கர்ப்பமாக இருந்தால் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களுங்க. உங்களுக்கு நல்ல முறையில் நல்ல குழந்தை பிறக்கணும்னு ஆண்டவனை நான் பிரார்த்தனை செய்கிறேங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நஞ்சுக்கொடி வந்து எப்படி இருக்குது, என்னென்ன டைப்பில் வந்து நம்ம கர்ப்பப்பையில் அட்டாச் ஆகிருக்கு, அப்புறம் நஞ்சுக்கொடி கீழே இறக்கம்னா என்ன, அதோட கிரேடிங் என்ன, இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னுடைய பாய் பேபி கேர்ள் பேபிக்கு பிளாசண்டா வந்து ஆன்டீரியரில் இருக்கா போஸ்டீரியரில் இருக்கா, இதை பற்றி நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நஞ்சுக்கொடினா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நஞ்சுக்கொடி அப்படிங்கிறது என்னென்னா, கரு உண்டாயிருக்கல, உண்டாயிர கரு வந்து கர்ப்பப்பையில் அட்டாச் ஆகும்போது கர்ப்பப்பைக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள கனெக்ஷன் தாங்க இந்த நஞ்சுக்கொடி அப்படின்னு சொல்கிறது. இந்த நஞ்சுக்கொடியினுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவிலிருந்து குழந்தைக்கு வந்து ரத்தம் மூலயமா உணவுப் பொருளும் ஆக்சிஜனும் கடத்தும். அதே மாதிரி குழந்தையினுடைய வேஸ்ட் பொருட்கள் வந்து குழந்தையிலிருந்து அம்மாவுக்கு வந்து கடத்துறதாங்க இந்த நஞ்சுக்கொடி. இது வந்து கரு உண்டான உடனே அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உண்டான கனெக்ஷன். இப்போ கருப்பையிலிருந்து குழந்தை வந்து பிளாசண்டா அப்படிங்கிற நஞ்சுக்கொடி வழியாக வந்து குழந்தையோட தொப்புள் கொடியில் வந்து தொப்புள் கொடியாக வந்து அட்டாச் ஆகுது. இப்போ தொப்புள் கொடி அம்மாவினுடைய கர்ப்பப்பையில் எந்தெந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா நஞ்சுக்கொடி வந்து அம்மாவினுடைய கர்ப்பப்பையினுடைய முன்பகுதி, அதாவது தொப்புளுக்கு கீழ்ப்பகுதியில் அட்டாச் ஆகிருந்ததுன்னா அது வந்து ஆன்டீரியர் பிளாசண்டா அப்படின்னு சொல்கிறோங்க, அது வந்து ஆன்டீரியர். மாதிரி போஸ்டீரியர் அப்படிங்கிறது கர்ப்பப்பையினுடைய பின்புறம், அதாவது அம்மாவினுடைய முதுகெலும்பு பக்கத்தில் நஞ்சுக்கொடி அட்டாச் ஆகிருந்தால் அது வந்து போஸ்டீரியர்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபண்டல் அப்படிங்கிறது கர்ப்பப்பையினுடைய மேல்பகுதி. லோ லையிங் அப்படிங்கிறது வந்து தொப்புள் கொடி கீழே இருக்கும்னு சொல்லுவாங்க, அதாவது நஞ்சுக்கொடி வந்து எந்த இடத்துல இருக்குன்னா கர்ப்பப்பை வாய் நோக்கி அட்டாச் ஆகிருக்கும். இதாங்க பொதுவாக வந்து நம்மளுடைய நஞ்சுக்கொடி அம்மாவினுடைய கர்ப்பப்பையில் இருக்கிறது. நம்மளுடைய எல்லாரோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு கொடுத்துருப்பாங்க. நீங்களும் உங்களுக்கு எந்த இடத்துல நஞ்சுக்கொடி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ லேட்ரல் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க, அது என்னென்னு சொல்லு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் லேட்ரல் அப்படிங்கன்னா, இப்போ ஃபண்டலுங்கிறது மேற்பகுதின்னு சொல்லிட்டேன், ஆன்டீரியர்னா முன்பகுதி, போஸ்டீரியர்னா பின்பகுதி. லேட்ரல் அப்படிங்கிறது சைடில், அதாவது கர்ப்பப்பையினுடைய சைடில் நம்மளுடைய கை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பகுதியில் நஞ்சுக்கொடி அட்டாச் ஆயிருந்தால் அது லேட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து ரைட் லேட்ரல், லெஃப்ட் லேட்ரல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா வலது பக்கம் அந்த சைடுலையும் இல்லைனா இடது பக்கம் சைட்லையும் நம்மளுடைய நஞ்சுக்கொடி வந்து கர்ப்பப்பையில் அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆன்டீரியர் பிளாசண்டா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நஞ்சுக்கொடி வந்து கர்ப்பப்பையினுடைய முன்பகுதியில், அதாவது அம்மாவினுடைய தொப்புளுக்கு கீழ்ப்பகுதியில் வந்து அட்டாச் ஆகிருக்கிறது வந்து ஆன்டீரியர் பிளாசண்டா. இதனால் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க முழுக்க நார்மலான ஒரு ஒன்று தாங்க. இதில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவை வந்து இப்போ நஞ்சுக்கொடி முன்பகுதியில் இருக்கிறதுனால பேபியினுடைய அசைவை வந்து உணர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். அது இல்லாமல் வெளியிலேருந்து ஹார்ட் பீட் வந்து டாக்டர் கேட்கும்போது இது வந்து ஃபுல்லாக முன்பகுதியில் அட்டாச் ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகலாம். எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் வந்து இது நல்லா ஃபைன் பண்ணிடுவாங்க. கை வச்சு பார்க்குறதுக்குமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஆனாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் இது நல்லா பார்த்துலாம். இதை தவிர இதில் வந்து பெரிய இஷ்யூ வந்து எதுவுமே கிடையாதுங்க. இந்த முன்புறத்தில் நஞ்சுக்கொடி அட்டாச் ஆகிருக்கிறதுல, இப்போ முன்புறத்தில் அட்டாச் ஆகிருந்தா ஆனா பெண்ணா அப்படிங்கிறது நிறையா டிபேட் இருக்குங்க. எனக்கு எந்த இடத்துல அட்டாச் ஆகிருந்தது என்னுடைய ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் அப்படிங்கிறது வீடியோவோட சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அடுத்து நம்ம போஸ்டீரியர் பிளாசண்டா. போஸ்டீரியர் பிளாசண்டா அப்படிங்கிறது கர்ப்பப்பை வந்து கர்ப்பப்பையினுடைய பின்பகுதியில் நஞ்சுக்கொடி வந்து அட்டாச் ஆகிருந்ததுன்னா அது தாங்க போஸ்டீரியர் பிளாசண்டா. இந்த ஆன்டீரியர் போஸ்டீரியருங்கிறது வந்து நஞ்சுக்கொடி வந்து எந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கு அம்மாவினுடைய கர்ப்பப்பையில், அதை வச்சு தாங்க சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க நார்மல் தான். இப்போ அடுத்து ஃபண்டல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபண்டல் அப்படிங்கிறது கர்ப்பப்பையினுடைய மேற்பகுதியில் நஞ்சுக்கொடி அட்டாச் ஆகிருக்குன்னு சொன்னேன். சில பேருக்கு வந்து சில பேரோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து ஃபண்டல் ஆன்டீரியர், ஃபண்டல் போஸ்டீரியர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா நம்மளுடைய நஞ்சுக்கொடி வந்து ஃபண்டல் ஆன்டீரியர் அப்படின்னா முன்பகுதியிலையும் மேற்பகுதியிலையும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபண்டல் போஸ்டீரியர் அப்படின்னா மேற்பகுதியிலையும் பின்பகுதியிலையும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இவ்வளோதாங்க.
அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோ லையிங் பிளாசண்டா அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தொப்புள் கொடி கீழிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நஞ்சுக்கொடி வந்து கர்ப்பப்பை வாய் நோக்கி இறங்கியிருக்கு. இதை தான் வந்து லோ லையிங் பிளாசண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக வந்து ஒரு 3 months 5 months ஸ்கேனில் லோ லையிங் பிளாசண்டா இருந்ததுன்னா, பேபி வளர வளர அது திருப்பி மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நினச்சி நம்ம பயப்பட தேவையில்லைங்க. அடுத்தது படத்தில் பார்த்தீங்கன்னா, மார்ஜினல் பிளாசண்டா அப்படின்னு உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருந்ததுன்னா, அதாவது நம்மளுடைய நஞ்சுக்கொடி வந்து மார்ஜின் அப்படின்னா கர்ப்பப்பை நோக்கி வந்து ரொம்ப அருகில் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். பார்ஷியல் ப்ரிவியா அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிவியா இப்போ பிளாசென்டல் ப்ரிவியா அப்படின்னு எழுதியிருந்தாலும், இப்போ பார்ஷியல் இல்லை கம்ப்ளீட்டா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய நஞ்சுக்கொடி வந்து கர்ப்பப்பை வாயை வந்து பாதி அளவுக்கு மூடி இருக்குது அப்படின்னு அர்த்தம். கம்ப்ளீட் ப்ரிவியா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நஞ்சுக்கொடி கர்ப்பப்பை வந்து கம்ப்ளீட்டாக அடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதனால ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிளாசென்டல் ப்ரிவியா அப்படிங்கிறக்கும்போது ஒரு 30-32 weeks மேலே ப்ளீடிங் இருக்குங்க. நல்லா பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் டெலிவரிக்கான சான்ஸ் கொஞ்சம் கம்மி தாங்க. ஏன்னா சி செக்ஷன் பண்ணி நம்மளுடைய டியூ டேட்க்கு முன்னாடி எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கர்ப்பப்பை வாயை வந்து நஞ்சுக்கொடியை அடைச்சிருக்கிறதுனால நார்மல் டெலிவரி, கர்ப்பப்பை ஓப்பன் ஆகாது. ஸோ நார்மல் டெலிவரியில் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த லோ லையிங் பிளாசண்டா. இப்போ நஞ்சுக்கொடி அட்டாச் ஆகிற இடமும் நஞ்சுக்கொடி கீழே இருக்கும் பற்றி பார்த்தோம். இப்போ நஞ்சுக்கொடி வந்து எந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கோ, முதல் மாதம் 3rd மாதத்தில் டெலிவரி வரைக்கும் அதே இடத்துல இருக்குமா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாதுங்க. சில பேருக்கு வந்து நான் 3 months 5 months 7 months பேபி மூவாக அது மூவ் ஆகலாம். தொப்புள் கொடி கீழே இருக்கமும் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நம்ம 1 month ஸ்கேனை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. சில பேருக்கு வந்து டெலிவரி வரைக்கும் அதே இடத்துல இருக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்ததாக வந்து நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கிரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது பிளாசண்டா அதுக்கு நேராக வந்து ஃபண்டல் ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு கொடுத்துட்டு கிரேட் 0, 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கிரேட் அப்படிங்கிறது எதை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நஞ்சுக்குடியினுடைய மெச்சூரிட்டி, அதனுடைய முதிர்வுத்தன்மையை வச்சு தாங்க இந்த கிரேட் 0, 1, 2, 3 சொல்கிறாங்க. இப்போ கிரேட் 0 அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னா, கன்சீவான டேட்லேருந்து 0 weeks 18 வாரம் வரைக்கும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா கிரேட் 0 அப்படின்னு இருக்குங்க. கிரேட் 0 அப்படிங்கிறது ரொம்ப மென்மையாக இருக்கும் நம்மளுடைய நஞ்சுக்கொடி, அதாவது ரொம்ப மெச்சூராக இருக்காது, அதை தாங்க சொல்கிறாங்க. கிரேட் 1 வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 18 வாரத்துலேருந்து 29th வாரம் வரைக்கும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா கிரேட் 1 அப்படின்னு இருக்கும். அதாவது அதோடைய மெச்சூரிட்டி வந்து கொஞ்சம் அதிகம். கிரேட் 0 மென்மையான நிலையில் இருந்து கிரேட் 1 ஓரளவுக்கு மெச்சூரான நிலைமைக்கு வந்து வரும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18-29 வாரம் வரைக்கும். கிரேட் 2 வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30-38 வாரம் வரைக்கும் வந்து கிரேட் 2 அப்படிங்கிற மெச்சூரிட்டி, அதாவது முதிர்வுத்தன்மையை வந்து நம்மளுடைய நஞ்சுக்கொடி வந்து அடைஞ்சிருக்கோங்க. 38th வாரத்தில் தான் வந்து கிரேட் 3 அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து போகும். பெரும்பாலும் கிரேட் 3 போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு டெலிவரி ஆயிரும். இப்போ இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ கிரேட் 0, 1, 2 எல்லாமே நார்மல் தாங்க. கிரேட் 3 நிலைமை வந்து 38 வாரத்துக்கு முன்னாடியே வந்திருந்ததுன்னா, அதாவது நீங்கள் 30 வாரத்துக்கு மேலே 32-33 வாரத்துக்கிட்ட வந்து கிரேட் 3 மெச்சூரிட்டியை வந்து முன்னாடியே ரீச் ஆகிருந்துருச்சுன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எஸ்டிமேட்டட் டெலிவரி டேட்டுன்னு சொல்லுவாங்க, டியூ டேட்டுக்கு முன்னாடியே வந்து சி செக்ஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும். அவ்வளோதாங்க இந்த கிரேடை பொறுத்த வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கிரேட் 0, 1, 2, 3 அப்படின்னு இருந்ததுன்னா அது என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கிளாரிஃபையாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கிரேட் 3 அப்படிங்கிறது சில பேருக்கு முன்னாடியே வர்றதுனால தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆன்டீரியர் போஸ்டீரியர் பிளாசண்டா வச்சு பாயா கேலா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆன்டீரியர் அப்படின்னா கேர்ள் பேபி, போஸ்டீரியர் அப்படின்னா பாய் பேபி. என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஆன்டீரியர்னா போஸ்டீரியர்னா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய பாய் பேபியினுடைய 3rd month 5 months ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இப்போ 3rd month பார்த்தீங்கன்னா, டெவலப்பிங் பிளாசண்டா சீன் ஆன்டீரியர்லி, அதாவது முன்பகுதியில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி 5th month ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா, இது 21-22 weeks எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இதுலேயும் பிளாசண்டா டெவலப்பிங் ஆன்டீரியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நான் 7th month 8th month ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் நான் காமிக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய பாய் பேபியோட 7th month ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் பிளாசென்டா பாருங்கள் ஆன்டீரியர் வாலில் தான் அட்டாச் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போ 8 months முடிஞ்சு நான் எடுத்த 32 வாரம் 1 days எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பிளாசென்டா பார்த்தீங்கன்னா ஆன்டீரியரில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆன்டீரியர் பிளாசென்டா எனக்கு வந்து பாய் பேபி இருக்குது, அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய கேர்ள் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட், 13-14 வாரம் அதாவது 3rd month எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு. அதில் பிளாசென்டா பார்த்தீங்கன்னா ஃபண்டல் அண்ட் போஸ்டீரியன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு போஸ்டீரியர் பிளாசென்டா வந்து கேர்ள் பேபி தான் இருந்தது. இதே போஸ்டீரியர் வந்து லாஸ்ட் மந்த் வரைக்கும் இருக்கா அப்படிங்கிறத நான் ஒன்னொன்னா காமிக்கிறேன். இதுவும் கேர்ள் பேபியோட 5th month ஸ்கேன் ரிப்போர்ட். இதில் பிளாசென்டா பாருங்கள் ஃபண்டல் அண்ட் போஸ்டீரியன் தான் போட்டிருக்கு. இது 7th month ஸ்கேன் ரிப்போர்ட்டு, என்னோட கேர்ள் பேபி. இது பிளாசென்டா ஃபண்டல் அண்ட் போஸ்டீரியர் தாங்க போட்டிருக்கு. இது என்னோட கேர்ள் பேபியோட 35-36 weeks ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளாசென்டா வந்து ஃபண்டல் அண்ட் போஸ்டீரியர் தான் போட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று நோட் பண்ணிங்கன்னா, என்னோடய 1st month லாஸ்ட் வரைக்கும் பிளாசென்டா ஃபண்டல் போஸ்டீரியர் தாங்க இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து நான் உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஆன்டீரியர் பிளாசென்டா பாய் பேபியும் போஸ்டீரியர் பிளாசென்டா வந்து கேர்ள் பேபி தாங்க பிறந்தது. இந்த தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பிளாசென்டாவோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நீங்களே தெளிவாக தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் நம்ம சேனல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.